ஜெனிபர் நாமக்கல் அடுத்த காளிச்செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் முருகேசன். இவருடைய வீட்டில் தான் வாடகைக்கு வந்து சரவணன் வந்து குடியிருந்து வருகிறார். சரவணன் வந்து லாரி டிரைவர் ஆவார். இவரது மனைவி வந்து கௌசல்யா. இவர்களுக்கு வந்து 8வது வகுப்பு படிக்கும் ஜெய்சன் என்ற மகனும், 5வது வகுப்பு படிக்கக்கூடிய மௌலிசனா வயது 11 என்ற மகளும் உள்ளனர். சரவணன் லாரி ஓட்ட சென்று விட்டதால் மற்ற மூவரும் வழக்கம் போல நேற்று இரவு வீட்டின் மொட்டை மாடியில் உறங்கியுள்ளனர். நள்ளிரவு 2 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் முகமுடி அணிந்து வந்த 2 நபர்கள் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த கௌசல்யாவிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரையும் அவரது மகன் ஜெய்சன் ஆகிய 2 பேரையும் கைகால்களை கட்டி போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி மௌலிசினாவை கடத்தி சென்று விட்டனர். அவர்களது அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களது கைகால்களில் போட்டிருந்த கட்டுகளை அவிழ்த்தனர். பணி முடிந்து இன்று காலைதான் வந்து வீடு திரும்பிய சரவணனிடம் இது குறித்து கௌசல்யா வந்து கூறியுள்ளார். இதனையடுத்து சரவணன் எருமப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே காலையில் வீட்டின் உரிமையாளர் முருகேசனிடம் மர்ம நபர்கள் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ரூபாய் 50 லட்சம் கொடுத்தால் மட்டுமே சிறுமியை விட்டுவிடுவோம் என கூறியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வி தொடர்ந்து அவரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் சிறுமியை கடத்திய மர்ம நபர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இருந்த போதிலும் சுமார் 14 மணி நேரமாகியும் சிறுமியை மீட்க முடியாததால் நாமக்கல் டிஎஸ்பி சுரேஷ் சிறுமியின் புகைப்படம் மற்றும் சிறுமியின் குறித்த தகவல்களை ஆடியோ மூலம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வாட்ஸ்அப்களில் வெளியிட்டுள்ளார். மர்ம நபர்களை கண்டுபிடிக்க முடியாமல் சிறுமியை மீட்க முடியாமல் நாமக்கல் போலீசார் வந்து திணறி வருகின்றனர். இருப்பினும் போலீசார் சரவணன் மற்றும் கௌசல்யா ஆகிய இருவரிடமும் உறவினரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.